வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. கந்தா என்று கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவ வரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ். நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து சொல்கிறா, சார் நீங்கள் இந்த வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகிறேன் இதை சொல்லும்பொழுது நாங்களும் கூட சேர்ந்து சொல்லுவோம். அந்த நிமிஷம் மட்டும் வால்யூமை ஜாஸ்தியாக வச்சுருவோம். போங்க சார், உங்களால் நிறையா கரெக்டாக உங்களோட நிகழ்ச்சி வைக்கிறேன். அவள் ரிமோட் எடுத்து மாத்துறேன். எங்கள் வீட்டில் காலையில் இதே தான் பேசாமல் வேற ஒரு டிவியே வாங்கி தர சொல்லிட்டேன். இப்படி எத்தனை பேர் சொல்கிறவா இன்னைக்கு ஃபோன் அப்பாயின்மெண்ட்டில். சார் நான் பாதி அஸ்ட்ராலஜர் ஆகிட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா. என்ன, நான் வந்து நிறையா பேர் என்கிட்ட கேள்வி கேட்பேன், என்னோடய நண்பர்கள் மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு ரொம்ப இப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நேராக யூடியூபுக்கு போவேன். ஒன்று murugasesh.com போவேன், முருகாசேஸ்ன்னு போடுவேன், அதில் கீழே வரும். அதே மாதிரி யூடியூப்பில் போவேன், உங்களோட பேர் போடுவேன், கீழே வரும், அதை எடுத்து வாட்ட சொல்லுவேன். சார் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக இத்தனை விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நாங்கள் ஒரு சமயம் அப்படி தான் ஒரு குழந்தைக்கு, அந்த குழந்தை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தோல் சம்பந்தமான உபாதைகள் வந்து, அந்த தோல் சம்பந்தமான உபாதைக்கு நீங்கள் சொன்ன மந்திரம் ஓம் தாத்ரே நமஹங்கிற மந்திரத்தை சொல்லியிருந்தேன். இந்த தாத்ரே நமஹங்கிற மந்திரத்தை நான் என்ன பண்ணேன், வாட்ட சொல்லி கொடுத்தேன். இதை சொல்லுமா நிச்சயம் சரியாகும், சுவாமிக்கு வந்து முடிஞ்சுவை நிச்சயம் சரியாகும்னு சொல்லி வச்சுருந்தேன். அதே மாதிரி பண்ணினா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. மருத்துவமும் பார்த்தேன், ஏன்னா நீங்கள் அந்த நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தால் இதை சொல்லிவிட்டு மருத்துவமும் பார்க்கணும். அதேமாதிரி மருத்துவமும் பார்த்தா ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைக்கு இறங்குற மாதிரி இறங்கி திருப்பி ஏறும், ஆனால் அப்படியே ஸ்டேபிள் ஆகிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுது. ஆனால் அவினாசி கோயிலில் இருக்கக்கூடிய கருணாம்பிகை சன்னிதிக்கு பின்னாடி போக சொன்னேன், ஆனால் இப்போத்து சூழ்நாவா ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் வேண்டிக்க சொன்னேன். அதே மாதிரி அந்த அம்பாளுக்கும் முடிஞ்சு வச்சா. பெரிய ஆச்சரியமான விஷயம் சார், அவளுக்கு அந்த குழந்தைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுத்து இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறா சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியே இதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக நிறையா பேர் பா தெரிஞ்சவாளுக்கெல்லாம் சொல்லும்போது மற்ற மகிழ்ச்சியை கொடுக்கறது. அவள் அப்பாயின்மெண்ட்டை எடுத்து வாவா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கும்பொழுது இன்னும் நம்ம நிறையா எடுத்து சொல்லணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில். ஆனந்தமாக பக்தியாக பிரார்த்தனை செய்தோம்னா நிச்சயமாக எல்லா காரியமும் நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்றைக்கி அதுதான் ஒரு ஸ்டோரியாகவே சொல்லப்பேன். ஒருத்தர் வந்து சொன்னாராம், சார் ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், எங்கள் குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, என்ன சார் இது, கடவுள் இப்படி பண்ணிட்டார், இதெல்லாம் சமாளிக்கிறது எப்படி சார் அப்படின்னு சொன்னார். இப்போது ரொம்ப அழகாக அந்த உதாரணம் சொல்லப்பட்டது. நீ பார்வதி பரமேஸ்வரர் முருகர் விநாயகர் இந்த படம், இந்த அந்த அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன் சார். குடும்பம்னா எப்படிங்கிறத அந்த ஒரு உதாரணத்தையும் தெரிஞ்சிடலாம். என்ன சார் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறது இல்லையா? அதை சொல்லவே இல்லைப்பா. சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கு. சரி, பாம்பு விஷம் முடியாதா? ஆமாம், விஷம் முடியாது. அம்பாள் எது மேலே உட்காந்துட்டு இருக்கா? சிம்ம வாகனியாக இருக்கா. சிவபெருமானுடைய வாகனம் என்ன? அது மூரி மாடு, அதாவது காளை நந்தி. இந்த மாட்டுக்கும் சிம்மத்துக்கும் ஆகுமா? ஆமா, ஆகாதே. முருகப்பெருமான் என்ன வச்சுருக்கார்? முருகப்பெருமான் மயில் வாகனம் வச்சுருக்கார். கூட என்ன காலுக்கடியில் இருக்கு? சர்ப்பம் இருக்கு. மயிலுக்கும் சர்ப்பத்துக்கும் ஆகுமா? ஆமா, ஆகாதே. இதெல்லாம் விடுங்க. பிள்ளையார் என்ன வச்சுருக்கார்? மூஞ்சு வச்சுருக்கு. முருகப்பெருமான்கிட்ட என்ன இருக்கு? சர்ப்பம் இருக்கு.
இது ஆகுமா ஆமா ஆகாதே இப்ப பாரு மயில் எப்போ சர்பத்தை சாப்பிடலாம்னு இருக்கும் சர்பம் எப்போ எலியை சாப்பிடலாம்னு இருக்கும் சிங்க எப்போ மாட்டை கடிக்கலாம்னு இருக்கும் இத்தனை விஷயமும் சுவாமியோட காலுக்கடியில் அமைதியா இருக்கும்னா ஆமா இப்படிதான் வாழ்க்கை குடும்பத்தில் ஏராளமான விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக தான் இருப்பா ஆனால் இறைவன் கிட்ட போயிட்டா எல்லாம் அமைதியாக மாறிவிடுண்டா அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய ஆப்போசிட் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக குடும்பத்தில் வெளியில் எல்லாம் நடக்கும் இறைவன் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாம் சாந்தமாக மாறிடும் இந்த அற்புதமான கதை நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருக்கும்னு சொல்லி சரி இன்னைக்கு நாளை எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் 6/5/2020 சார்வரி வருஷம் சித்திரை மாதம் 23 திருநாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை மதியம் 1:14 வரை பின்பு சுவாதி இன்றைய திதி சதுர்தசி மாலை 7:27 வரை பின்பு பௌர்ணமி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி நிறைய பேர் நரசிம்மரோட உபாசனை எடுத்துட்டு இருப்பான் பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணுறது சுவாமிக்கு துளசினால அர்ச்சனை பண்ணுறது இப்படி நிறைய விஷயங்கள் பிரகலாத சரித்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிரகலாதருக்கு நரசிம்மராக மகாவிஷ்ணு அனுகிரகம் பண்ணுற அப்பேற்பட்ட அற்புதமூர்த்தியினுடைய ஜெயந்தி எப்படி சிவபெருமான் சட்டுன்னு அனுகிரகம் பண்ணுறாரோ அதே மாதிரி நரசிம்மர் நரசிம்மமூர்த்தியை வேண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆபத் பாண்டவராக இருந்து காப்பாற்றுவார் இந்த நரசிம்மர் மூர்த்தியை மனசார வேண்டது விசேஷ பலன்களை கொடுக்கும் இன்னைக்கு தேதி 6 நிறையா பேர் பிறந்த நாள் கொண்டாடுவா நட்சத்திர ரீதியாக சித்திரை சுவாதி நட்சத்திரத்திற்குள்வா பிறந்த நாள் கொண்டாடுவா இந்த பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு இன்னைக்கு பாருங்கள் நரசிம்ம ஜெயந்தியோடு சேர்ந்து உங்களுக்கு வந்திருக்கு புதன்கிழமையும் வந்திருக்கு ரொம்ப விசேஷம் இதுவே ஒரு பெரிய ப்ளஸ் இல்லையா ஆக உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கோ இல்லை இன்றைக்கி கல்யாண நாள் அன்னைக்கோ நரசிம்மரை வேண்டது ரொம்ப விசேஷம் ஏன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கரன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி இந்த ஆறின் அடிப்படையில் கல்யாணமோ அல்லது பிறந்திருந்தாலோ அவளுக்கு சுக்கரன் வந்துடுற ஆக மகாலட்சுமி இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தியோடு சேர்ந்து வந்திருக்கங்காட்டி இது ஒரு நல்ல விசேஷகரமான ஒரு நிமித்தமாக இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நரசிம்மமூர்த்தியை வேண்டின்றாலே நல்ல பலன்கள் உண்டு சார் 6 பிறந்தவா சரி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டேன் நான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கவலையப்படாதீங்க 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம் மேஷராசி என்பவர்களே லாபம் உண்டு நன்மை உண்டு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி படிக்காத விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்து படிப்பேன் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் மனசில் தூண்டும் சில நபர்கள் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய பாசங்கள் சில நேரம் புரியாமல் போடும் சே கொஞ்ச நேரம் கழிச்சு இதனால தான் இவா சண்டை போட்டா நம்ம மேலே ரொம்ப அன்பு பாசம் வச்சுருக்கா பொசசிவ்னஸ் வச்சுருக்கா அதனால தான் இப்படி பேசினாளா அப்படின்னு புரிய வரும் சமாதானமாக பேசும் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானதே விநாயக பெருமான் வழிபாடு நன்மையான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி நேர்கள் பயமே இல்லாத விஷயம் எதாவது இருக்கா இறைவன் இருக்கார் எதையும் என்னை காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் வந்துடுத்துனா இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பயப்படுவேல் யாராவது சொல்லும்போது திருப்தியாக மாறி இந்த தினத்தில் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு முழுமையான முயற்சி எடுப்பேன் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவா சில விஷயத்துக்காக இடமாற்றம் போன்ற விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறோம் சரி கொஞ்சம் பொறுத்திருந்து சில காரியத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படும் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணி பல காரியங்களை வெற்றி பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறவா இன்னும் தீவிரமாக நமக்கு நல்ல நேரம் கழிச்சு இன்னும் முயற்சி எடுப்போங்கிற எண்ணத்தோடு செயல்படும் வேலை வாய்ப்பு வெளிநாட்டிலிருந்து நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தடுமாற்றில் இருந்தவாளுக்கு இன்னொரு சட்டுன்னு ஒரு ஐடியா வரும் அதன் மூலமாக செயல்படுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு
சித்தரகர் வழிபாடு நன்மை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, சில நபர்கள் பேசும்போது நன்மையா பொய்மையான்னு தெரியாது நமக்கு. எழுத்துலாம் பாட நினைச்சிடாதீங்க, நீங்க தான் எல்லான்னு சொல்லுவா, கடைசியில் விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அட்டாச்மெண்ட் இருக்கலாம், ஆனால் பெரிய அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்வு. நாலு பேர்த்துக்கு முன்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் கம்மியாக பேசினா சட்டுன்னு கோபம் வந்துடும், ரொம்ப சென்சிட்டிவான மைண்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்த விஷயத்தை அப்படியே காப்பாற்றிக்கிறது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பவர்களே, வரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு, துணிந்து எல்லா காரியத்தையும் செயல்பட்டு நடக்காதுன்னு நினச்ச விஷயம் நடக்கும் அப்படிங்கிற முயற்சி இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், சேமிக்கணும், செலவுகளை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மருத்துவராக இருந்துட்டு இருக்கணும், தன்னை நினச்சி தானே பெருமைகள், நிச்சயம் உண்மை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவேன். சில நேரம் யாராவது மனது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினாலா அப்போதைக்கு வருத்தப்படுவேன், பின்னாடி வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம், நம்மளாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணும். அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. வேலுண்டு வினையே இல்லை. சிம்மராசி என்பர்களே, அப்பப்போ ஒரு சில காரியங்களில் துணிந்து தைரியமாக சட்டுன்னு பேசிடுவேன், ஐயோ இப்படி பேசிட்டோமேன்னு பயம் வரும். ஒன்றும் நடக்க போகிறதில்ல, பயந்த மாதிரி வரும், ஒன்றுமே இல்லாமல். யாரும் நமக்கு ஆதரவு சொல்லியா, அவாவா வேலையை பார்த்துருக்காள, முடியலன்னு சொன்னால் கூட பெருசாக நினச்சிக்கிறது இல்லையே அப்படின்னு யோசிப்பில்ல, அப்படி கிடையாது. உங்கள் மேலே ரொம்ப முக்கியத்துவம் கொண்டிருக்கா, வேலை பழு காரணமாக அவள் விஷயத்த அவள் முக்கியத்துவம் எடுத்துட்டுருக்கா, அவ்வளோதான். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதுதான் நமக்கு ரிட்டர்ன் வரும் இல்லையா. இன்றைக்கி கணவருடைய சந்தோஷம் மனைவிக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கு. அப்பா அப்போ அப்பா அம்மாவை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷப்படுறார். இந்த மாதிரி நிறையா விஷயத்தை பிறருடைய சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, நன்மையுண்டு, பல விஷயங்களில் பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பயந்துன்றது ஒன்றுமே இருக்காது, எல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுது, நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் நம்ம பேசும்போது திருப்பி பேசினானா கோபம் வந்துடும், என்னடா அது கேட்க லிசன் பண்ணாமல் பேசுகிறேன். நம்ம ஒன்று சொன்னோம்னா அவளை பற்றி இதே விஷயத்தை எடுத்து பேசுவேன், அதுமே அட்வைஸ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. வாங்கிப்பல் சரி, கேட்குற மட்டும் கேட்கப்போ சரி, அடுத்த வேலையை அப்படியே அடுத்த பேச்சை எடுத்து அப்படியே மாற்றி விட்டு போயிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. துளாராசி என்பர்களே, ஆதாயம் உண்டு, முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவேன், இப்படிலாம் காரணம் இல்லாமல் காரியம் பண்ண மாட்டேன், உதவி பண்ணுவேன். ஆனால் அந்த உதவி பண்ணாலும் அது எதனால் உதவி, சரியான இடத்துக்கு சரியான ஆட்களுக்காக பண்ண. குழந்தையுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பேன், மேலும் முன்னேற்றம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும், பெரிய பொறுப்புகள் ஒன்று, ரோல் மாடலாக வச்சுட்டு அதுக்காக முயற்சி பண்ணுவேன், நிச்சயம் ஜெயிக்க முடியும். இந்த தினத்தில் யார் புரிஞ்சுனாலும் புரிஞ்சுக்கலாம், உங்கள் மனசு பிரகாரம் நீங்கள் செயல்படுவில், அற்புதமான பலன் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் ஐந்து இளம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருக்கும், அதை பண்ணும் அதை அப்படி பண்ணு இப்படி பண்ணு. அலைச்சல்னா என்ன, பிரயாணத்தை மட்டும் சொல்லலை, மனோ அலைச்சல் கூட சொல்லுவேன். யோசிச்சு 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 நமக்குன்னு நேரம் ஒதுக்கணும், நமக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கணும் கிடைக்கவே கிடைக்காது. பிறருக்காகவே செயல்படுறது முதன்மையான நிலையில் இருக்கிறவா, நிறையா அஃபீஷியல்ஸ் கூட உட்காந்து பேசுவா, இந்த முடிவு எடுக்கிறது அந்த முடிவு எடுக்கிறது போன்ற முக்கியமான முடிவுகள் எடுப்பேல். இன்றைய தினம் வேலையில் இருந்துட்டு இருக்கிறவா சொந்த தொழில் பண்ணணும், சொந்த தொழிலுக்குண்டான முயற்சிகள் எடுப்பில், புது புது ஐடியாஸ் ஐடியாஸை பல பேர் கூட ஷேர் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமானதா, நிறைய நல்ல விஷயம் நடக்கும், கவலையே பட வேணும். எதுவுமே மைனஸாக எடுக்காம ப்ளஸ்ஸாக எடுத்து போகிறோம், அந்த ப்ளஸ்ஸும் உங்களுக்கு கூடி வரும். ஆனால் நிறைய விஷயங்கள் முறையாக கடைபிடிக்கணும். இன்னையிலேருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன், இன்னையிலேருந்து நான் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுப்பேன்னா அது தொடர்ந்து கடைபிடிக்கணும். பாதி நாள் பண்ணிவிட்டு பாதி நாள் விட்டுறப்படாது. இந்த மாதிரி முயற்சி எடுத்தால் சக்ஸஸ் ஆகும், பிரிந்தவா ஒன்றும் சேருவா.
குழந்தை வரம் வேண்டின்றவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்று தினத்துக்குண்டான இய நாள் அதிர்ஷ்டமான தெய்வ வழிபாடு விநாயக பெருமான் வழிபாடு. நிறம் வெண்மை. மாரராசி என்பர்களே வெற்றி உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். வேலையாட்கள் இடமாற்றத்தை பண்ணுவேன். ஒரு சில மாற்றங்கள் அப்பதிக்கு மற்றவாளுக்கு புரியாது. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அதுக்கப்புறம் திருப்பி நல்ல முன்னேற்றம் வரும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். தெய்வீக வழிபாட்டில் முழுமையாக இறங்குவேன். நெகட்டிவாக பேசுவா பேசிட்டே இருங்கோ, பாசிட்டிவாக நான் யோசிச்சுட்டே இருக்கின்ற செயல்பாடு கூட செயல்பட எல்லாத்திட்டையும் பேசுவேன், விசாரிப்பேன், நலன்களை கேட்பேன். அவா கூட பகிர்ந்துக்கக்கூடிய சில காரியம் உங்கள் மனசு திருப்தியை வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறமென்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே சில கவலைகள் மனசில் தோணும், சில விஷயங்கள் மனசில் தோணக்கூடியது அப்படியே பழிக்கும். கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். அது நல்ல கனவாக இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன், எதிர்மறையான கனவாக இருந்தால் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். கவலையே பட வேண்டாம், இறைவன் வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். துணிந்தோருக்கு எல்லா விஷயங்களும் தவிடுபடின்னு சொல்லுவாள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது அந்த அறிவுரையை மட்டும் நீங்கள் எடுத்து பண்ணுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். டீச்சர்ஸாக இருந்துருக்குறவா, அதே சமயத்தில் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கிறவா, ஆன்லைன் டியூஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். இன்னும் நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே சில காரியமெல்லாம் தாமதமாக பண்ணுவேல் தப்பே கிடையாது, நிதானித்து பண்ணணும். சிலது தட்டி போவேல் ஒன்று ரெண்டு நாள் கழிச்சு பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். நிச்சயமாக நன்மைக்கு தான். பண வரவுகள் தேடி வரும். ஒன்று ரெண்டு சில விஷயங்கள் மனசில் போட்டு பயத்தை உண்டாக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். பாசிட்டிவான திங்கிங் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யார்ட்டையும் எதிர்த்து பேச வேண்டாம். எதிர்த்து யாராவது பேசினா அவளுக்கு புரியலன்னு கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன் அமைதியாக இருக்கேன்னு சண்டை வந்தது அப்படின்னு சொன்னால் தப்பே கிடையாது. பகவானுடைய நாமத்தை சொல்லுங்க, கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். இன்றைய தினத்தில் பிறரை பற்றி பின் பேசுதல், அதாவது அவள் இல்லாத போது பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் ஒன்று சொல்ல போய் நல்லது தான் சொல்ல போய் அவள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டானதையும் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக ப்ராசஸாக நாங்கள் எத்தனையோ ஆன்மீக தகவல் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் சார். நிறையா பேர் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டுருக்கா, ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வேத பண்டிதர், ஆகமம் படித்தவா, அதே மாதிரி சிவதீட்சை பெற்றவா, நிறையா பேருக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், தெரியாதவாளுக்கு இதை தெரிந்து கொள்ளும் போது ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சோடச லிங்கம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவபெருமானுடைய சோடச லிங்கம் மந்திரங்களில் சோடசலிங்காணி நாமானி எப்படே சுணையாதபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல். அது சிவபெருமானை வழிபடுறவாளுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷம். இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புற்று மண் லிங்கம் தான். இந்த புற்று மண் லிங்கம் என்ன பலன் தெரியுமோ, உங்களுக்கு மோட்சத்தை தருமோ. புற்று மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணிலேருந்து எடுத்து வச்ச லிங்கம் மோட்சத்தை தரக்கூடியது. ஆற்று மணல்லிருந்து எடுத்த லிங்கம் இது வந்து பூமி லாபத்தை தரும். ஆற்று மண்ணிலிருந்து எடுத்து வச்சு லிங்கத்தை பிடிச்சு வச்சு பூஜை பண்ணால் பூமி லாபத்தை தரும். பச்சரிசியில லிங்கம், இந்த பச்சரிசியில லிங்கம் பண்ணோம்னா திரவிய லாபம், முன்னாடி சௌக்கியமாக இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்னலிங்கம், இந்த அன்னலிங்கம்னா அன்ன விருத்தி தரும், சாப்பாட்டுக்கே கஷ்டம் தராது, நம்ம பாரம்பரியத்துக்கே நல்லது. அன்னத்தில் லிங்கம் பிடிச்சு பண்ணுவோம் பாருங்கள். நீங்கள் கோயிலில் பார்த்துட்டேன்னா நிறையா மலேசியாவில் சிங்கப்பூரில் வெளிநாடுகளில் கூட இதை பண்ணுறான். அன்னதானம் போடுறதுக்கு முன்னாடி அந்த அன்னதான சாப்பாட்டிலே லிங்கம் பிடிச்சி வச்சு சந்தன குங்குமம் வச்சு ஒரு தீபாராதனை ஒரு நைவேத்தியம் பண்ணி நீபானம் பண்ணி சிவபெருமானுக்கு அதை படைச்சு விட்டு பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது. இது உண்மை. அப்போது அன்னலிங்கத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. கோமயலிங்கம்னு பேர், அதாவது சாணத்தில் பசு சாணத்தினால லிங்கம் பிடிச்சா வியாதி நீங்கும், வியாதி போகுமா. அடுத்தது வெண்ணெயில் பிடிச்சி வச்ச லிங்கம் மன மகிழ்ச்சியை தரும். எத்தனையோ வீட்டில் சார் மன மகிழ்ச்சி இல்லை,
பெண்ணையில லிங்கத்தை பிடிச்சு வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு தீபாவன காமிச்சு அதில் சுவாமிக்கு பூஜை பண்ணதுக்கப்புறம் அதை யதாஸ்தானம் பண்ணதுக்கப்புறம் பிரசாதமாக கூட சாப்பிடலாம். அந்த வெண்ணையில் பிடிச்சி வச்ச லிங்கம் புத்திர பாக்கியங்களில் எதிர்பார்த்த வாழ்க்கை ரொம்ப விசேஷம். அடுத்தது பார்த்துட்டோம் ருத்ராட்ச லிங்கம். ருத்ராட்ச லிங்கம் வந்து ஞான விருத்தியாகும். ருத்ராட்சம் இருக்கு பார்த்தலாம் கழுத்தில் போட்டுக்கோங்க இல்லையா ருத்ராட்சம். அந்த மாதிரி ருத்ராட்சத்தை லிங்கமாக பாவித்து சிவபெருமா பாவித்து ருத்ராட்சத்துக்கு பூஜை பண்ணாலே போதுமா. அடுத்தது விபூதி லிங்கம். விபூதியை நிறையா அழகாக கழிச்சு அதை லிங்கமாக பிடிச்சி வச்சு சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணோன்னா சகல செல்வம் தருமா, மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. சந்தன லிங்கம், இந்த சந்தனத்தை அழகாக கரைச்சி லிங்கமாக பாவித்து பண்ணோம்னா சகல இன்பங்கள் என்னென்ன சந்தோஷம் வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய லிங்கம் பூவலாகிய லிங்கம்னு பேர். இது பார்த்துட்டெல்லாம் ஆயுள் விருத்தி தரும். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூச்சலிங்க தர்பையினால் இந்த தர்பய லிங்கமாக பாவித்து முக்தி செல்வம் தருமா. தர்பய லிங்கமாக பாவித்து நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிறோன்னா சிவலிங்க ஆராதனை பண்ணுற தர்பைக்கே பூஜை பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக தர்பலிங்கம்னு பேர் அதுக்கு. சர்க்கரை லிங்கம், நம்ம சாதாரண மண்டவள்ளம் அதே மாதிரி கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா அதை பிடிச்சி வச்சு கூட பாவித்து நம்ம லிங்கமாக பாவிச்சோம்னா விருத்தி இன்பம் தரும், சந்தோஷத்தை தருமா. அடுத்தது மாவு லிங்கம், அது வந்து உடல் வலிமை தரும். பழம், பழ வகை இருக்கு இல்லையா நம்ம அதை சுவாமி நைவேத்தியம் பண்ண பழத்தை எடுத்து அதை லிங்கமாக நம்ம பாவித்து நம்ம நைவேத்தியம் பண்ணோம்னா அது விசேஷம், சுகத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி தயிர், தயிர் இருக்குங்க இல்லையா சாப்பாடு தயிர், அந்த தயிர் வந்து தயிருக்கு லிங்கமாக நல்ல குணம் தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீர் லிங்கம், அதாவது ஜலத்திலேயே லிங்கமாக அதாவது ஜலம், அதை சுவாமியாக பாவித்து நம்ம வந்து வேண்டினோம்னாலும் பகவான் அனுகிரகம் பண்ண. இந்த மாதிரி 16 லிங்கங்கள் அம்சுமான் ஆகமம், ஆகமம் பல வகையில் இருக்குது. அம்சுமான் ஆகமத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான சிவ வழிபாடு. அதனால தான் தயிர் அபிஷேகம் பண்ணால் ஜலாபிஷேகம் பண்ணால் லிங்கத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இந்த அபிஷேக விருத்தி உண்டு. அபிஷேகத்தை பண்ணோம்னா இவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால தான் பழ வகையில் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருப்பேன், தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துருப்பேன். சார் இது அபிஷேகம் பண்ணுற திரவியங்களா இல்லை சுவாமியவே லிங்கமாக பிடிச்சி வைக்கிறதான்ற கேள்வி நமக்கு இருக்கும். இரண்டுமே அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஆக நீங்கள் அத்தனை பேரும் இந்த மாதிரி இறைவன் வழிபாடு பண்ணி நிச்சயம் வெற்றி பெறணும்னு சொல்லி மனசில் கஷ்டம் இருக்கிறது ரொம்ப வருத்தத்தில் இருப்போம், வருத்தமெல்லாம் போகும். இறைவன் இருக்கார், எதுக்கு கவலை பண்ணும், கவலையப்படாதீங்க. இன்றைய நிலை போய் எல்லாம் வெற்றி நிலையாக வரும் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவேன். ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகன், வெற்றி வேல் முருகனுக்கு கரகரம். நன்றி.